சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இரட்டை இலை சின்னம் கோரி அதிமுகவைச் சேர்ந்த இரு அணியினரும் தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்த நிலையில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது இதையடுத்து பன்னீர் அணியினர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர் இந்நிலையில் சசிகலா அணி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தேர்தல் கமிஷனில் கூடுதல் கால அவகாசம் கேட்டனர் இதையடுத்து இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தேர்தல் ஆணையம் ஜூன் பதினாறுக்கு தள்ளி வைத்தது இந்நிலையில் டெல்லியில் தேர்தல் கமிஷன் நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பன்னீரணி சார்பில் பங்கேற்ற எம்பி மைத்ரேயன் முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியன் ஆகியோர் அந்த பத்திரங்களை தாக்கல் செய்தனர் இதுவரை பன்னீரணி சார்பில் முப்பத்தி இரண்டாயிரம் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவற்றில் ஐம்பத்து மூன்று லட்சம் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கையெழுத்திட்டுள்ளனர்